உங்கள் கட்சியும் உங்கள் ஆட்சியும் உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வு என்னைக்கு இருந்திருக்கு? ஈவேரிலேருந்து அண்ணாலேருந்து உங்கள் கருணாநிதியிலேருந்து யாருக்குமே இந்தியர்கள் என்ற தேசிய உணர்வு இல்லாத கட்சி தானே உங்களுக்கு. எம்ஜிஆர் பற்றி பெருமையாக பேசினா உங்கள் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. எடப்பாடியிலேருந்து அவருடைய சகாக்கள் யாருக்குமே எம்ஜிஆர் பற்றி பெருமையாக பேசினா பிடிக்கிறதே இல்லை. இதுதான் உண்மை. அண்ணாதிமுக தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அவர்களை பற்றியும் சசிகலா அவர்கள் செய்த சரி வேலையை பற்றியும் எல்லாம் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒரு வீடியோ கூட அண்ணாதிமுக ஐடி அணியில் வந்து யாருக்கும் பகிரல. அப்போ என்ன அர்த்தம்னா ஜெயலலிதா அவர்களை பற்றி நல்ல விஷயம் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. எடப்பாடிக்கு அது பிடிக்கிறது இல்லை. இதே பண்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயலலிதா அவர்களை கழுதைன்னு சொன்னவர். அதாவது குட்டியாக பார்க்கும்போது பார்த்தா நல்லா இருந்தது, வளர வளர்த்தான் தெரிஞ்சு பார்த்து வளர வளர்த்தான் தெரிஞ்சது அது கழுதைன்னு. அதனால தான் அண்ணா இந்த இதற்கு வெளியில் வந்தோம்னு சொன்னவர் இதே பண்ருட்டி ஜெயலலிதா அவர்கள். வணக்கம். அதாவது இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், முதல்ல பார்த்திங்கன்னா காவேரி பிரச்சனை. இந்த காவேரி பிரச்சனையை பற்றி ரெண்டு விஷயம் நம்ம இப்போ பேச போகிறோம். முதல்ல வந்து துரைமுருகன் காவேரி நீர் பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருனா, காவேரியில் தண்ணி அதிகமாக இருந்தும் அதை திறந்து விட முடியாதுன்னு சொல்கிறாங்க கர்நாடகா. அதுக்கடுத்தது நாமெல்லாம் இந்தியர்கள்ங்கிற உணர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். காவேரியிலிருந்து நிறையா தண்ணீர் இருந்தும் கர்நாடகத்தில் திறந்து விட மாட்டேங்கிறாங்கன்னு துரைமுருகன் சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொறுப்பு இல்லையா? ஒரு அரசாங்கத்தில் இருக்கீங்க, உங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர், கர்நாடகாவில் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் காங்கிரஸ்காரவங்க, நீங்கள் ஐஎன்டிஏ கூட்டணின்னு அதே காங்கிரஸ்காரனோட வெக்கம் இல்லாமல் போய் கூட்டணி சேர்ந்துருக்கீங்க. உங்களுடைய முதலமைச்சர் குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாச்சும் விடலாமில்ல? ஐஎன்டிஏ கூட்டணியில் காங்கிரஸ் தான் இருக்கீங்க. காங்கிரஸ் இருந்துக்கிட்டு இங்கே மாதிரி காவேரிக்கு தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விட சொல்லி காவேரி நீராணையம் சொன்னதுக்கப்புறமும் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமும் திறந்து விட மாட்டேன்னா நாட்டில் ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணியிலேருந்து நான் விலகிடுவேன், காங்கிரஸுக்கு என்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வர்றதுக்கு உங்கள் தலைவருக்கு ஸ்டாலினுக்கு துப்பு இருக்கா? அப்படி இல்லைனாலுமே உங்களுடைய கர்நாடகாவுக்கு நேராக போய் கர்நாடகா முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பின் அடிப்படையில், செல்வாக்கின் அடிப்படையில் பேசி நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வர வேண்டாமா? இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பசுகளெல்லாம் இன்றைக்கி கர்நாடகாவுக்கே போக முடியலை. ஆனால் அதே சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கா? கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸுகளை தமிழ்நாட்டில் தடுக்கிறாங்களா? ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸுகளை கூட கர்நாடகாவில் வரவிடாமல் தடுக்கிறாங்க. சினிமா ஷூட்டிங் போகிறவங்களை போய் தாக்குறாங்க, ரஜினிகாந்தும் உள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க. இதில் இந்த பிரகாஷ்ராஜ்னு ஒரு கோமாளி, அவங்க சினிமா ஷூட்டிங்கில் இருந்து அவங்கள தடுத்த உடனே அறிக்கை விடுறாரு. இது என்ன அநியாயமாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது அநியாயமாக இருக்குன்னு. இப்போ எத்தனை வருடமாக இந்த ரவுடித்தனத்தை கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் பெரிய தலைவர்கள் இருந்ததுனால தங்களுடைய செல்வாக்கை வைத்து எம்ஜிஆர் போன்றவர்கள், ஜெயலலிதா போன்றவர்கள் சமாளித்தார்கள். கருணாநிதி போன்றவர் தான் இதுக்கு காரணமே. காவேரி குறுக்க கபினியை என கட்டும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் கருணாநிதி. அதாவது ஒரு நதி என்பது இயற்கையாக எங்கேருந்து ஓடி எங்கே முடியுதோ அது இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். அந்த இயற்கை கொடுத்த அந்த வரப்பிரசாதத்தை நடுவிலே தடுத்து நிறுத்தி ஒரு கட்டு அணையை கட்டி கொண்டு அந்த இயற்கையாக ஓட வேண்டிய காவேரி தண்ணீரை தங்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற சுயநலத விஷயத்தை கர்நாடகா ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா தலைவர்களும் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வர்றதுக்கு எந்த தலைவரும் தயாராக இல்லை. அதனால் காவேரியில் இன்று ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைக்கு அடிப்படையில் ஸ்டாலின் தான் காரணம். அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியலை, அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பதிச்சுக்கிட்டாரு. அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் நடுநிலைமையோடு நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து கரெக்டாக காவிரி நீர் ஆணையத்தின் வந்து
தண்ணியை திறந்து விட சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு கர்நாடகாவில் தான் செல்வாக்கு அதிகம். கர்நாடகா ஓட்டு போயிடும்னு அவங்க நினைக்கல, நடுநிலைமையை ஒதுங்கிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அரசியல் கர்நாடகாவை வச்சு, கர்நாடகா காங்கிரஸ் தலைவர்களை வைத்து அரசியல் செய்யும் ஸ்டாலின் ஏன் மௌனமாக இருக்கார்? அவர் குறைந்தபட்சம் ஐஎன்டிஏ கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஐஎன்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறைந்தபட்ச வேண்டுகோள். அதுக்கடுத்தது அதிலே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, துரைமுருகன் சொல்லார், அதாவது கர்நாடகாவை பார்த்து துரைமுருகன் சொல்கிறார், இந்தியர்கள் என்ற உணர்வு வேண்டும். இப்போ தெரியுதா உங்களுக்கு இந்தியர்கள்ங்கிற உணர்வு? துரைமுருகனுக்கு தான் கேட்குறேன். நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஏதோ தனிநாடு வாழ்வதை போல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்கள் கட்சியும் உங்கள் ஆட்சியும் உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வு என்னைக்கு இருந்திருக்கு? ஈவேராலேருந்து அண்ணாலேருந்து உங்கள் கருணாநிதியிலேருந்து யாருக்குமே இந்தியர்கள் என்ற தேசிய உணர்வு இல்லாத கட்சி தானே உங்களுக்கு. அன்னைக்கு ஈவேரா சுதந்திரம் அடைஞ்ச போது கருப்பு கொடி ஏற்றினாலு, தனி தமிழ்நாடு வேணும்னு சொல்லி போராடினாலு, உங்கள் கருணாவும் தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு தான் போராடினாலு, உங்கள் கருணாநிதியும் மாநில விஷயாச்சின்னு சொல்லிக்கிட்டு தனி தமிழ்நாடுக்கு தூபம் போட்டவங்க எல்லாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு போகிறான் தெரியும். இன்றைக்கி வந்துக்கிட்டு இந்தியர்கள்னு உணர்வு வேணுமா காவேரியில் தண்ணீர் வரும்போது? அதனால் உங்கள் கட்சிக்கும் இதுக்கும் தேசிய நீரோட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் காவேரிக்காக இந்தியாங்கிற இதை பேசாதீங்க. ஒட்டுமா ஐஎன்டிஏன்னு நீங்கள் கூட்டணி வச்சா போதுமா? ஐஎன்டிஏஇன்னு கூட்டணி வச்சா போதுமா? உங்களுக்கெல்லாம் தேசப்பற்று இருக்குன்னு. அதனால் வசதிக்காக தேசப்பற்று பேசுபவர்கள் நீங்கள், உங்களுக்கெல்லாம் தேசப்பற்று பேசுவதற்கு அடிப்படை தகுதியே கிடையாது அப்படிங்கிறது தான் காவேரி பிரச்சனையில் என்ன என்னுடைய கருத்து. அதுக்கடுத்த விஷயம், அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியை மறுபடியும் உருவாக்குவதற்காக தேசிய அளவில் உள்ள தலைவர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லியிருக்கார். அது பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அதுதான் விருப்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள்னு ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணசாமிக்கே தெரியும், அவர் தென்காசியில் நிற்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. தென்காசியிலேயே கிருஷ்ணசாமி அவர்கள் வெறும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அவர் ஜெயிக்க முடியாது, அவருக்கே தெரியும். பாஜக அதிமுக ரெண்டு பேரும் ஓட்டு சேர்ந்தால் தான் அவரே ஜெயிக்க முடியும். எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அப்படி தான், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அப்படி தான். நீங்கள் வேணால் தருமபுரியில் வேணால் நீங்கள் நின்று ஜெயிக்கலாம், வேறு எந்த தொகுதியிலையும் வெறும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ஜெயிக்க முடியாது. அதுதான் 2014 நடந்தது. அதனால தான் நாங்கள் எங்களை போன்றவர்கள் வந்து பாஜகவுடைய அணுகுமுறை, கூட்டணி அணுகுமுறை தவறுன்னு ஆரம்ப கட்டத்திலிருந்து சொல்லி வர்றவங்க இன்றைக்கி வந்து ஏன் சேருங்கன்னு சொல்கிறோம்னா, திமுகவை நீங்கள் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்க முடியும், இல்லைன்னா அவங்க வளர்ந்து கொண்டே போவார்கள் அப்படிங்கிறதுல தான் வந்து இது அந்த கருத்தை சொல்கிறோம். இதில் வந்துக்கிட்டு இப்போ ஓபிஎஸ் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் பாஜகவுக்கு. எடப்பாடியை நாங்கள் நியாயப்படுத்தவே இல்லை, பல விஷயத்தில் எடப்பாடி செயல்பாடில் எங்களுக்கு வந்து திருப்தி கிடையாது. இருந்தாலும் எடப்பாடி வந்து நம்பிக்கை துரோகம் செய்துட்டார் பாரதிய ஜனதா கட்சிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பாஜகவும் நிறைய தப்பு பண்ணான், நிறைய தப்பு பண்ணான். அதாவது அண்ணாமலையை வந்து இவருக்கு பிடிக்கலை எடப்பாடிக்கு, அதனால் வந்து கூட்டணி முடிஞ்சிச்சுன்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆரம்ப கட்டத்திலேருந்து பாஜக தான் கூட்டணி விஷயத்தில் நிறையா தப்பு பண்ணீங்க. இப்போ ஓபிஎஸ் உங்களை, நீங்கள் ஒன்றும் டிடிவியும் அதிமுக விட்டு பிரிஞ்சு போன ஆளுங்க, உங்களுக்கு போய் சீட்டு கொடுக்கணும் சீட்டு கொடுக்கணும்னா எப்படி எந்த கட்சிக்காரன் ஒத்துக்குவான்? ஓட்டு பிரியாமல் இருக்கிறது ரைட்டு. இன்றைக்கி திமுக அதிமுகவை வந்து ஒன்றா சேர்த்துட்டா ஓட்டு பிரியாது. அதுக்காக திமுகவை அதிமுக ஒன்று சேர்ந்து கூட்டணியில் வச்சு நிறுத்த முடியுமா? பாஜகவுக்கு தான் கேட்குறேன், நடக்குமா? ஸோ சாத்தியமான விஷயம் என்ன? தமிழ்நாட்டு அரசியலில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத பாஜக தலைவர்கள் உணராமல் தான் ஓபிஎஸ்க்கு சீட்டை கொடுங்க, டிடிவிக்கு தினருக்கு சீட்டை கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசினார். அதுவும் கூட்டணி முடிவுக்கு ஒரு காரணம். இரண்டாவது விஷயம், மதிக்கிறதே இல்லை. என்ன தான் மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் இருந்தாலும் இங்கேருந்து இவங்க போய் நிற்கிறத பார்த்தாலே இதாக இருக்கும், ஒரு மூணு நாலு பேர் போய் நிற்கிறாங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கூட்டணி தர்மம்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி, அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் வர வேணாமா? கடைசி நேரத்தில் தான் மோடி அதை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடியை பக்கத்தில் உட்கார வச்சாரு. எடப்பாடிகிட்ட ஃபோன் நம்ம எப்போ வேணாலும் பேசுங்க, இதெல்லாம் கடைசி நேரத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி போனால் ஓபிஎஸோட வாங்கிறது, ரெண்டு பேர்த்தையும் நிற்க வைக்கிறது, இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பாஜக மேலே தப்பு இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
அதே மாதிரி அண்ணாமலைக்கும் இவருக்கும் பிடிக்கலை, அதனால தான்டா அண்ணாமலை மேலேயும் தப்பு இருந்ததில்லை. பாஜக கூட அண்ணாதிமுகவோட கூட்டணி இருந்தால் நான் வந்து எனக்கு கட்சித்தலைவர் பதவியே ராஜினாமா செஞ்சிடணும்னு சொன்னால் எப்படி யார் ஏற்றுக்குவாங்க? ஜெயலலிதா அவர்களை தாக்கி பேசினா யார் ஏற்றுக்குவாங்க? அப்போ அண்ணாமலை மேலேயும் தப்பு இல்லைங்கிறதையும் ஏற்றுக்க முடியாது. அண்ணாமலை மேலேயும் தப்பு தான், அதுதானே இவ்வளோ பெரிய கூட்டணி. இது வந்து ஒவ்வொரு சொல்கிறார் பண்ருட்டி, பண்ருட்டி கட்சி மாறாத கட்சியே கிடையாது. இன்றைக்கி வந்து பண்ருட்டி ஜெயலலிதா அவர்களை வந்து அவங்களுக்கு கன்விக்ஷனு தண்டனை கொடுத்தது உண்மை தானே, உண்மையைத்தானே பேசணும். பண்ருட்டி ராமச்சந்திரன் உண்மையான உண்மையை மட்டும் பேசும் அரசியல்வாதியாக, கருணாநிதியே உங்களை பார்த்து பயந்தார், எந்த நேரத்தில் காலை வருவீங்கன்னு தெரியாதுன்னு கருணாநிதி உங்களை பார்த்து பயந்து தான் உங்களை விரட்டி விட்டார். எம்ஜிஆர் ஒருவர் தான் ஒருவர்கிட்ட தான் நீங்கள் வாழாட்டாமல் ஒழுங்காக இருந்தீர்கள். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்த உடனே ஜெயலலிதா அவர்கள்ட்ட போய் அங்கேருந்து பிரிஞ்சு ஒரு கூட்டு தனி அணியை உருவாக்கி ஜெயலலிதா அவனுக்கு கன்விக்ஷன் தண்டனை வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்கன்னு கோவப்படுறீங்க அண்ணாதிமுக இருக்கிறாங்க. இதே பண்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயலலிதா அவர்களை கழுதைன்னு சொன்னவர், அதாவது குட்டியாக பார்க்கும்போது பார்த்தா நல்லா இருந்தது, வளர வளரத்தான் தெரிஞ்சு பார்த்து வளர வளரத்தான் தெரிஞ்சது அது கழுதைன்னு, அதனால தான் அண்ணா இதை விட்டு வெளியில் வந்தோன்னு சொன்னவர் இதே பண்ருட்டி ஜெயலலிதா அவர்களை. அந்த ஓபிஎஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அம்மா அம்மான்னு கையை கட்டிக்கிட்டு நிற்பீங்களே, உங்களை முதலமைச்சராக்குனாங்களே அந்த அம்மா, அந்த அம்மாவை கழுதன்னு சொன்னவரோட தான் இன்றைக்கி போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கீங்க. ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு செய்த நம்பிக்கை துறவத்துக்கு அளவே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் யார் யாரை வெறுத்தாரோ அவங்களெல்லாம் பாராட்டி பேசினாலே நீங்கள். அதனால் அதே பண்ருட்டி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் அதாவது அண்ணாமலை சொன்னாராம் 26 நாங்கள் தான் பாஜக தான் முதலமைச்சர்னு, அதனால் கோபம் வந்துருச்சான். அப்படி சொல்கிறது தப்பு தானே? ஒரு கூட்டணி இதில் ரெண்டு கட்சிகள் சேர்றாங்கன்னா யாருக்கு எத்தனை சீட்டு யார் முதலமைச்சருங்கிறது 2026 தான் முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் முதலமைச்சர்னா அப்போ நீங்கள் கூட்டணியில் சேர வேண்டிய அவசியமே இல்லையே. இதெல்லாம் நான் சொல்லக்கூடியது யாரும் கோவித்து கொள்ளக்கூடாது நடுநிலைமையான கருத்துக்கள். கூட்டணி தர்மம்ங்கிற என்ன ரெண்டு இது சேர்ந்தீங்க. இப்போ 1980 கருணாநிதிக்கும் காங்க இந்திரா காங்கிரஸுக்கும் கூட்டணி வந்தது, 117 பிரித்தாங்க ரெண்டு பேருமே. காங்கிரஸுக்கு செல்வாக்கே கிடையாது இந்திரா காங்கிரஸ். எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்காக பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்தாரு கருணாநிதி. அப்போ கூட இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, ஜெயிச்சு முடித்ததுக்கப்புறம் முதலமைச்சரை பற்றி முடிவு பண்ணுவோம்னாங்க. அதுக்கும் தலையாட்டினார் கருணாநிதி, அவ்வளோ பெரிய கட்சியாக இருந்ததை. ஸோ அப்போ கூட்டணி எத்தனை சீட்டு எப்போ முதலமைச்சர் இதெல்லாம் அன்னைக்கும் பேச வேண்டிய பேச்சு 2026. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாஜக பேசலாம், ஆனால் ஒரு அண்ணாதிமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டு 2026 நாங்கள் தான் 26 நாங்கள் தான் முதலமைச்சர்னா கோபம் வரத்தானே செய்யும். யாராக இருந்தாலும் கோபமாக வரத்தான் செய்யும். அதனால் அண்ணாதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சதில் மெஜாரிட்டி முக்கியமான பங்கு வந்து பாஜகவுக்கு தான். அவர்கள் நடந்து கொள்கிற முறையில் தான் தப்பு அப்படிங்கிறது தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. நான் சொல்லக்கூடிய வந்த விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் தப்பு பண்ணாலும் கடைசி அவங்க சரியாக ஒத்து வந்துட்டாங்க. ஓபிஎஸ் எல்லாம் தனியாக இது பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, 20 தான் கேட்டாங்க, உங்களுக்கு 10 உங்களுக்கு 30 கேட்கல. சாதாரணமாக பாராளுமன்ற தேர்தலில் நேஷ்னல் பார்ட்டிஸ் தேசிய கட்சிகள்லாம் தங்களுக்கு அதிகம்தான் எம்பி சீட்டு கேட்பாங்க. அப்படி எதுவும் கேட்காம 20 நியாயமாக தான் கேட்டு சொன்னாங்க பாஜக. அதை இவர்கள் உபயோகப்படுத்தி இருக்க வேண்டும் எடப்பாடி, அதை அவர் விட்டது தப்பு. அதுவும் 6 முன்னாடியே இதை பந்துச்சு கூட்டணியை பற்றி பேசினது அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கருத்தை பதிவு செய்தோம். அதனால் பாஜக அதிமுக கூட்டணி வரணும் அப்படிங்கிறது வந்து எல்லோருடைய விருப்பம் தமிழ்நாட்டில். காரணம் ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னு. ஓபிஎஸ் இதில் வந்து உள்ளே வந்து அவ கூட்டணியை வந்து அவர் தனியாக வச்சுக்கிற விரும்புவதாக செய்தி வந்திருக்கு. அப்படி அவர் மட்டும் வந்தார்னா பெரிய அளவில் வந்து பாஜக அவர் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது, அதனுடைய இம்பேக்டுங்கிறது மிக அதிகமாக இருக்காது. ஆனால் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் ஓட்டுக்களை பிரிக்கலாமே ஒழிய அது வந்து பெரிய அளவில் அதனுடைய தாக்கம்ங்கிறது இருக்காது அப்படிங்கிறது தான் பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி எங்களுடைய இன்றைய கருத்து. எங்களுடைய கருத்து அப்படின்னா திரும்ப அந்த கூட்டணி உருவாக்கி திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்தது புதிய இதை உருவாக்கியிருக்காங்க, ஐடி அணியை வந்து அதிமுக புதிய இதை உருவாக்கி யாரையோ தலைவராக போட்டிருக்காங்க. நிர்மல்குமார் அதாவது பிஜேபியில் பெரிய ஆளாக இருந்த நிர்மல்குமாரை கொண்டு போய் துணை செயலாளர்னு போட்டிருக்காங்க. அனுபவமான நிர்மல்குமார்,
பல விஷயங்களை செஞ்சாலும் அதுலேயே ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கிட்டு எடப்பாடி நிர்மல் குமார் குமாரை போய், ஏன்னா நிர்மல் குமார் விஷயம்லாம் எனக்கு தெரியும், அவர் நல்ல அனுபவம் உள்ளவர், திறமையானவர், அவரை கொண்டு போய் துணை செயலாளராக போட்டு யாரையோ கொண்டு போய் நீங்கள் தலைவராக போட்டிருக்கீங்க. பாவம் உடையது ஐடி இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஃபோனே கிடையாது, எடப்பாடிக்கு ஃபோனே கிடையாதுன்னு நிறைய பேர் போய் கேளுங்க. கார்த்திக்குங்கிறவர்கிட்டையும் அவர்கள் இன்னொரு உதவியாளர்கிட்டையும் தான் ஃபோன் இருக்குது. இவருக்கு ஐடியை பற்றி என்ன தெரியும், ஐடி அணியை பற்றி என்ன தெரியும், இந்த ஐடி அணி நீங்கள் முன்னாடி வச்சுருந்தீங்களே அண்ணாதிமுகவுக்கு தான் கேட்குறேன், ஐடி அணி முன்னாடி வச்சுருந்தீங்களே எடப்பாடிக்கு தான் கேட்குறேன், நீங்கள் தான் பார்க்குறதே இல்லையா, தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்கிறேன், என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், அண்ணாதிமுக திமுக ஐடி அணியில் எவ்வளவு குறுக்கு வழிகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பித்தலாட்டத்தையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு பாஜக ஐடி டீமில் ஃப்ராடு பித்தலாட்டம் அவங்க அதுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஐடி அணியில் உருப்படியாக இதுவரை என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். எடப்பாடிகிட்ட தான் கேட்குறேன், ஒரு வேலையும் பண்ணலை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் ஒரு 30 வீடியோ போட்டேன் எம்ஜிஆரை பற்றி, அத்தனை அண்ணாதிமுக தொண்டர்களும் அதை விரும்பி பார்த்தாங்க. இப்போ கூட பல பேர் வந்து அதை பல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாராட்டினாங்க. எடப்பாடிக்கு கேட்குறேன், உங்கள் ஐடியில் ஐடி விங்கிலிருந்து எம்ஜிஆரை பற்றி நான் பேசுனதில் ஒரு வீடியோவையாச்சும் உங்கள் ஐடி விங்கில் போட்டிங்களா, அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கத்தை உருவாக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம், எம்ஜிஆர் பற்றி பெருமையாக பேசுனா உங்கள் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை, எடப்பாடியிலேருந்து அவருடைய சகாக்கள் யாருக்குமே எம்ஜிஆர் பற்றி பெருமையாக பேசுனா பிடிக்கிறதே இல்லை, இதுதான் உண்மை. அண்ணாதிமுக தொண்டர்கள் தெரிஞ்சுக்கங்க, ஜெயலலிதா அவர்களை பற்றியும் சசிகலா அவர்கள் செய்த சதி வேலையை பற்றியும் எல்லாம் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், ஒரு வீடியோவும் கூட அண்ணாதிமுக ஐடி அணியில் வந்து யாருக்கும் பகிரலை. அப்போ என்ன அர்த்தம்னா, ஜெயலலிதா அவர்களை பற்றி நல்ல விஷயம் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை, எடப்பாடிக்கு அது பிடிக்கிறது இல்லை. அப்போ இவருக்கு என்ன அர்த்தம்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒன்றும் இல்லை, இவர் தான் ஒரு தலைவருங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி கொண்டு வர்றாரு. இவர்களை பற்றி எவ்வளவு பெருமையாக பேசினாலும், இவர்களை பற்றி நல்ல விஷயங்களை பேசினாலும் அதை கண்டுகொள்வதாகவே இல்லை. யார் யாரையும் அவங்க பெரிய ஆள் ஆலோசகராக வச்சுக்கிறாங்க, வச்சுக்கிட்டோம். நான் இவர்களுக்கெல்லாம் ஆலோசகராக போகிற அளவுக்கு நாங்கள் தரம் தாழ்ந்து போகலை. எத்தனையோ தலைவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசும்போது. ஜிகே வாசன் அலுவலகத்திலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது, எங்கள் ஜிகே வாசனை பற்றி நீங்கள் உயர்வாக பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு ஒரு ஃபோன் வந்தது. டாக்டர் கிருஷ்ணசாமி அடிக்கடி ஃபோன் பண்ணுவார் சில விஷயங்கள். அவர் வந்து கவர்னர்கிட்ட திமுக டாஸ்மாக்கு எதிராக புகார் கொடுத்ததை பற்றி நான் பேசுனதுக்கு அவரே நேரில் வந்து பேசினார், புஸ்தகங்கள்லாம் எனக்கு அனுப்பி வச்சார் நன்றின்னு சொல்லி. எவ்வளவு உங்களுக்கு ஈவன் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களே என்கிட்ட பேசியிருக்காங்க, ரொம்ப நன்றின்னு. என்றைக்காவது எம்ஜிஆரை பற்றி பேசுனதுக்கோ ஜெயலலிதா மேடம் பேசுனதுக்கோ உங்களுக்கு சாதகமாக பல தடவை பேசியிருக்கேன், ஒரு ஃபோன் பண்ணி யாராவது ஒரு ஆள் நன்றின்னு சொல்லியிருக்கீங்களா? அண்ணாதிமுக மாநாடை கொண்டு வந்தீங்க, அண்ணாதிமுக மாநாடுக்கு யார் யாருக்கும் அழைப்புதல் அனுப்புனீங்க, அது எம்ஜிஆரையும் ஒரு நடிகன்னு சொன்னேன், சிவாஜியின் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போனான்று அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொன்ன சவுக்கு சங்கருக்கு அழைப்புதல் அனுப்பின எடப்பாடி, எங்களை மாதிரி ஆளுக்கு ஒரு ஃபோனில் கூப்பிட்டாச்சும் மாநாடு நடக்குதுங்கிறது ஒரு சொன்னீங்களா? நாங்கள்லாம் உங்களுடைய எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட விசுவாசியாச்சு இல்லையா? உங்களை பற்றி நாங்கள் ஏன் இவ்வளோ தூக்கி தூக்கி பேசணும்? என்றைக்கு எதுவுமே அதைத்தான் நான் சொல்கிறேன். சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள்கிட்ட சில பேர்கிட்ட நான் பேசும்போது பார்த்தா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவ்வளவு மந்திரிகள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி சொத்தை வாங்கி குமிச்சிருக்காங்க, அவ்வளவு ஆதாரங்கள் அங்கே இருக்குது. இதுக்காகவா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார்? எம்ஜிஆர் இதுக்காகவா தன்னுடைய சொந்த காசை போட்டு லஞ்ச ஊழலுக்கு எதிராக வந்து அண்ணாதிமுகவை ஆரம்பித்தது இதுக்கு தானா? உங்களை மாதிரி ஆளுங்க ஆயிரக்கணக்கில் கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக தானே ஆரம்பித்தாரா? ஜெயலலிதா அவர்கள் எந்தளவுக்கு கட்சியை கட்டி காத்தாரு, அப்படிப்பட்ட இந்த கட்சியை வந்துக்கிட்டு இன்றைக்கி உள்ள ஒன்றுமே தெரியாமல், யார் நல்லவர் யார் கெட்டவர்னு தெரியாமல், யார் நல்லது செய்கிறாங்களோ அதை பற்றி கூட புரிஞ்சுக்காமல் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற லட்சணமாக இது. நீங்கள் உங்களெல்லாம் யார் ஆதரிப்பா, யார் இது பண்ணுவா? அதனால தான் கேட்குறாங்க, ஐடி டீம்னு பெருசாக உருவாக்கி என்னத்தை சாதிக்க போகிறீங்க, உங்களால் என்ன தெரியும், உங்களால் என்ன முடியும், அவ்வளோ வெறும் ஜெயிலுக்கு போக போகிறீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை ரெக்கார்டு இவ்வளோ இருக்குது. அதனால தான் எனக்கு சந்தேகம், அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் நீங்கள் ஸ்டாலினுக்கு ஆதரவாக கூட்டணியை முடிச்சுட்டீங்களோங்கிறது சந்தேகம். 2024 பற்றி கவலையே இல்லைங்கிறாங்க,
2026 எம்எல்ஏ தான். ஏன்னா எம்எல்ஏ ஆகி அண்ணாதிமுக எம்ஜிஆர் இமேஜ் வச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேசுகிறீங்களே. எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா பல விழாக்களுக்கு என்னை கூப்பிட்டாங்க, போய் பேசியிருக்கேன். எந்த ஊரையும் ஆனால் அந்த எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவை நடத்தினவும் போனால் ரசிகன்தான், அண்ணாதிமுக தொண்டன்தான். தலைவர்களாகன நீங்கள் ஏதாச்சும் ஒரு விழாவை நடத்தியிருக்கீங்களா எம்ஜிஆருக்காக கட்சிக்கு? இதிலிருந்து இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கடைசி எம்ஜிஆர் ரெட்டையிலை ரெட்டையிலைன்னு சொல்லி அண்ணாதிமுகக்கார்ட்ட ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்து கோடிக்கணக்கில் நீங்களும் உங்கள் மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள் சகாக்களும் கொள்ளையடிப்பீங்க அதிமுக தொண்டனில் இழிச்சவாயினா. அதனால் கூடிய சீக்கிரம் உங்களை போன்ற அத்தனை தலைவர்களும் சொல்கிறேன், சுயநலவாதிகள் கட்சி என்பது கையில் இருக்கப்போ உங்கள் நீங்கள் எல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டு எம்ஜிஆரின் விசுவாசிகளில் யாராச்சும் ஒரு அடிமட்ட தொண்டன் அதிமுகவுக்கு தலைவனாக ஏற்கக்கூடிய காலம் வரும். நாங்கள்லாம் அதிமுக விட்டு வந்துட்டோம், ஆனால் அதிமுகவில் விசுவாசிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அந்த விசுவாசிகளில் ஒருத்தர் நிச்சயம் அதிமுகவுக்கு தலைமை தாங்க வேண்டியது வரும். அன்னைக்கு நாங்கள் அவங்களுக்காக குரல் கொடுப்போம். உங்களை இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு தகுதியின் அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு இதில் ஆதரவு கொடுத்து பேசுகிறோன்னா அது தகுதியின் அடிப்படையில் தான் கொடுக்கும் ஆதரவை ஒழிய. நீங்கள் வந்துட்டு எத்தனை ஐடி டீம் உருவாக்கினாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதிமுகவின் நிலைமையை பார்த்து எங்களை போன்றவர்கள் எம்ஜிஆர் அவர்களை நினைத்து ஜெயலலிதா அவர்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிறோம். எத்தனை ஐடி டீம் உருவாக்கினாலும் உங்களால் கட்சியை நடத்துவதற்கு அடிப்படை தகுதி உங்கள் யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து திமுகவை பற்றின சில செய்திகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கவுன்சிலர்கள் இடையில் வட்டிக்கு பணம் கொடுக்கறது வந்து தகராறு வந்து ரெண்டும் திமுக கவுன்சிலர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அடித்து ஆபத்தான நிலையில் ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அது என்ன வட்டி? இவர்களோ அரசியல்வாதிகள், இவங்க ஃபைனான்சியர் இல்லை, ஃபைனான்சியர் வட்டிக்கு கொடுக்குறவன் 1000 பேர் இருக்கான். இது என்ன கவுன்சிலருங்க வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுடைய தொழிலே இதுதான், திமுக தொழிலே. லஞ்சம் கொடுத்து ஊழல் பண்ணுற பணத்தில் வந்து வட்டி கொடுப்பாங்க. ஆரம்ப கட்டத்திலேருந்து கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதுலேருந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கிறவங்க நிறைய பேர் சென்னை ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜவுளி கடைகள், மிகப்பெரிய நகைக்கடைகளுக்கு வட்டிக்கு கொடுப்பாங்க 2 வட்டிக்கு அப்படின்னு செய்தி அப்போவே வந்தது. அந்த டைம்லேயே அப்போ தான் நான் நினச்சேன், ஓ கொள்ளையடித்த பணத்தெல்லாம் வட்டிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்டாலின் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி கருணாநிதியே பின்னாடி வரும்போது கருணாநிதியை தூக்கி விட்டுட்டு அவங்க சும்மா வட்டியெல்லாம் இல்லை, அது போய் சினிமாவில் முதலீடு பண்ணணும், ரெஜென்ட்டு வெளிநாடில் போய் கம்பெனி திறக்கணும், நோபல் ஸ்டீலு, ஜார்ஜ் பேங்க்கு அப்படின்னு ட்ராக்கை மாற்றினாங்க. ஸோ ஆனால் கீழே இருக்கிறவங்க அதே கருணாநிதி திராவிட மாடலை கையில் வச்சுக்கிட்டு வட்டிக்கு கொடுக்குறது. இப்போ ரெண்டு அதிமுக திமுக கவுன்சிலர்களுக்கு இடையில் போட்டி வந்தது, போட்டி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வட்டிக்கு கொடுத்த அடிதடி ஆகி போயிருக்காங்க. அவன் ஏன் வட்டி கொடுக்காமல் இருப்பான்? அதாவது அந்த கவுன்சிலர் சீட்டு வாங்குறதுக்கு ஸ்டாலினுக்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா லஞ்சமாக கொடுத்து தான் திமுகவில் சீட்டு வாங்கினான். அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் நின்னதில் 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணியிருக்கான். ஆக கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா செலவு பண்ணி தான் இன்றைக்கி கவுன்சிலராக ஜெயிச்சிருக்கான். அப்போ அவன் சம்பாதிக்கணும்ல, அப்போ மக்கள்கிட்ட லஞ்சத்தை வாங்கி அதை வட்டிக்கு விட்டு அப்படி பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி வட்டிக்கு அடிப்படை விட்டு காரணமே வந்து ஸ்டாலினோட பாலிசி தான். அதில் தான் ரெண்டு பேத்துக்குள்ளே தகராறாகி இதில் இருக்காங்க ஆஸ்பத்திரியில். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக தான் பெண் கவுன்சிலர் திமுக கவுன்சிலரை வெட்டி போட்டு கொண்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் ஸ்டாலின் சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கில் முதன் மாநிலமாக திகழ்கிறதுன்னு. கவர்னருக்கே பாதுகாப்பு இல்லை, பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறை வந்துக்கிட்டு கட்டி கையை கட்டி போட்டுட்டு எந்த வழக்கையும் வந்து பதிவே செய்கிறதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி எல்லாம் பாருங்கள், ஸ்டாலின் சொல்கிறது உண்மையாங்கிறது ஸ்டாலினே மறுபரிசீலனை செய்யணும், அதாவது சட்டம் ஒழுங்கில் தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலம் அப்படிங்கிறது உண்மையாங்கிறத ஸ்டாலின் அவர்கள் தான் மறுபரிசீலனை செய்யணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, லஞ்ச பணமா இல்லை ஓட்டுக்கு கொடுக்குற பணமானு பாருங்கள் இந்த வீடியோவை. மஸ்தான்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் காரில் உட்காந்துக்கிட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, க்யூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க பொதுமக்கள். கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, மீலாட் நபிக்காக கொடுக்குறேன். அதாவது எப்போவுமே இஸ்லாமியர்கள் பண்டிகையில் ரம்ஜான் தான் ஈகை திருநாள், அது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கக்கூடியது, அதுக்கு தான் பணம் கொடுப்பாங்க.
இவர்களுக்கெல்லாம் வந்து இஸ்லாமியத்தில் வந்து உண்மையான நம்பிக்கையாக அரசியல்வாதிகளுக்குன்னது கிடையாது. இவர்களெல்லாம் அரசியல்வாதிகள். அப்போ பணம் எது கொடுக்குறாங்க? சில பேர் சொல்கிறாங்க உதயநிதி கூட்டம் வருது, அது இந்த பெருநாள் அன்னைக்கு கொடுத்தோம்னா சந்தேகப்பட மாட்டாங்க, கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்காக கொடுக்குறாங்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம், கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் பாருங்கள் அரசியல் எவ்வளவு இழிவாக போச்சுன்னு, லஞ்ச பணத்தை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது திமுக செய்தி, மூணாவது செய்தி ஒன்று இருக்குது. அதாவது கருணாநிதி நூற்றாண்டு விழான்னு கொண்டாடுறாங்க. கருணாநிதி நூற்றாண்டு விழான்னு, இந்த கருணாநிதி நூற்றாண்டு விழாவை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, உதயநிதி கவியரங்கம் வைக்கிறாங்க. கவியரங்கத்தில் கருணாநிதியை விட்டாங்க, உதயநிதியை பாராட்டி கவிதை பாடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும். பொதுவாக எல்லா கூட்டத்துக்கும் 500 ரூபா இல்லை 1000 ரூபா பிரியாணி வாங்கி கொடுத்து வருவாங்க, கூட்டம் வரும். இந்த பணத்துக்கு மட்டும் 1 ரூபாயை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அரங்கத்தில் ஒரு ஆள் கிடையாது, காலியாக இருக்குது. அந்த காலியாக இருக்கிற அரங்கத்தில் உதயநிதிக்கு கவிதை பாடிக்கிட்டு இருக்காங்க. கேவலமான விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் பாருங்கள், திமுகவோட லட்சணத்தை இப்படி ஒரு கூட்டத்துக்கு 10 பேர் வராதன்னு கூட்ட நிலைமை இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி இருந்தவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்கன்னா எப்படி அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுட்டேன். எல்லாம் 4000 ரூபா செய்கிற வேலை அதில் தான் போகுது, இல்லைன்னா அவர்களுக்கு மக்கள் செல்வாக்குங்கிறதே இல்லை. அது உதயநிதி எல்லாம் பாராட்டி கவிதை பாடலாமா? அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் பெரிய பெரிய கவிஞர்கள் வந்து ராஜாவை பாராட்டி கவிதை பாடுவாங்க. அந்த ராஜாலாம் எப்படின்னா மிகப்பெரிய சாதனை செஞ்சவனாக இருப்பான். ஓட்டுக்கு 4000 ரூபா கொடுக்குற ராஜாக்கள் இல்லை, மக்களுக்காக வந்து உழைக்கக்கூடிய ராஜாக்கள் தான் அப்போ இருந்தான். ஸோ இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறவங்க, வன்முறை பண்ணுறவங்க இல்லை அவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கவிதை பாடினான்னா ரைட்டு. சினிமா நடிகர்களோட சுற்றிக்கிட்டு இருந்த உதயநிதிக்கு வந்து கவியரங்கம் வச்சுக்கிட்டு பாடுறீங்கன்னா நாடே குட்டிச்சோராக போச்சுன்னு தான் நம்ம முடிவு போகிறோம். அதுக்கு அடுத்த விஷயம் சபரீசன் விஷயம். சபரீசன் வந்து இவர் மாதிரி மாறப்போகிறார், பிரசாந்த் கிஷோர் மாதிரி. என்னென்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு கம்பெனி வச்சு இந்த இதெல்லாம் 300 கோடி வாங்கிட்டு டிஎம்கேக்கு அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாருல, ஸ்ட்ராட்டஜி, போல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது தேர்தல் வியூகம், அது மாதிரி இவர் இப்போ பண்ண போகிறாராம் சபரீசன். அதுக்கு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறார். இந்த ஆட்கள் எடுத்து என்ன பண்ணுறாரு, எதுக்கு பிரசாந்துக்கு 300 கோடி ரூபா கொடுத்ததும் வேஸ்ட்டு, நானே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து எல்லாத்தையும் அப்பாயின் பண்ணி நானே வியூகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா ஒரு கேள்வி, ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது பிரசாந்த் கிஷோர் பண்ணுறான்னா வெறும் ஆட்களை வச்சு மட்டும் பண்ணலை, அடிப்படையில் அவனுக்கு மூளை அதிகம், அந்த மூளை அதிகம் இருக்கிறதுனால அதில் நிறைய வியூகத்தை இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களால தான் இந்த மாதிரி பண்ண முடியும். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக உங்கள் சபரீசனுக்கு இந்த மாதிரி மூளை உங்களுக்கு இருக்காங்கிறத முதல்ல நினச்சவங்கள்லாம் பிரசாந்த் கிஷோர் ஆகிட முடியுமா? பிரசாந்த் கிஷோர் பெரியவன், அவர் அறிவாளி, அந்த அறிவை வந்து தப்பான வழிக்கு யூஸ் பண்ணுறான் அவர், அந்த அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ துள்ளி குதித்தாலும் உங்கள் நீங்கள்லாம் பிரசாந்த் கிஷோர் ஆகி ஒரு கம்பெனியை ஆரம்பித்து முன்னோ இது பண்ணி இது மாதிரி போல் ஸ்ட்ராட்டஜி பண்ணால் உருப்பட்ட மாதிரி தான். ஆனால் நீங்கள் ஆக நீங்கள் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அப்போ தான் நீங்கள் வந்து கோமாளித்தனமாக எதையாச்சும் பண்ணி திமுக துவக்கும். இதுக்கிடையில் 300 கோடி செலவாகும்னு இவர் சொன்னதாகவும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னதில் இருக்காரு, ஒன்று கூப்பிட்டு எதுக்கு 300 கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டு போகிறான், 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டு போகிறேன், இதுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொல்கிறதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால் எது எப்படியோ சபரீசனுக்கு என்ன அறிவு, அவருக்கு என்ன திறமைங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், எங்களை போன்றவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் இது தலைகீழ என்னென்னாலும் சபரீசன் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு தேர்தலுடைய இதை கணிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை இருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.